இந்த ஊர் தேடி வீடு தேடி வந்து பேசுறாங்க, கேளுங்க. அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நிரந்தர இருக்கிற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உங்க வீட்டு பிள்ளை மருத்துவர் அபிநயா செல்லமிடன் சீமானின் தங்கை போட்டியிடுறாங்க. ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது, நாமளும் மாத்தி மாத்தி வாக்கு செலுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வச்சிருக்கோம். 30 ஆண்டு காலம் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வச்சிருக்கிறோம். இன்னும் பல கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்டு வெல்ல வச்சிருக்கோம். இவங்க எல்லாருடைய ஆட்சி நிர்வாகத்தையும் பார்த்துட்டோம். யாராவது எந்த ஒரு ஆட்சியாளராலும் வறுமையே இல்லாத வாழ்க்கையை கொடுத்துருக்காங்களா? சாராய கடை நடத்தாம ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறாங்களா? ஒரு நல்ல சாலை வசதி செய்து கொடுத்திருக்கிறாங்களா? பிள்ளைகளுக்கு தரமான கல்வி கொடுக்கப்பட்டிருக்கா? நல்ல மருத்துவம் இருக்கா? தூய குடிநீர் இருக்கா? கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்களா? இது எது ஒன்றாவது நடந்திருக்கா? படித்தவர்களுக்கு வேலை, நல்ல கல்வி, சாலை ஒண்ணுமே இல்லையே. மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு ஓட்டு போறோம். என்ன காரணம்? அது ஒரு சில பேர் சொல்றாங்க, நல்லா பரம்பரை பரம்பரையா திமுகங்க, நல்லா பரம்பரை அதிமுக, என்ன பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரையா? என்ன பரம்பரை? எத்தனை ஆண்டு கால வரலாறு? 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் வரலாறு. அதுக்கு முன்னே நீங்க தானே உண்மையிலே ராஜராஜ சோழன் பரம்பரை, கரியா பெருவரத்தான் பரம்பரை. ஆனா நாம துணிந்து போய் தமிழர் இடத்துல இத்தனை லட்சம் இத்தனை கோடி தமிழ்மக்கள் இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டு ஆளுநருக்கு ஒரு தமிழ் கூட இல்லையா? அவர்களுக்கு அறிவு இல்லையா? ஆற்றல் இல்லையா? நமக்கு தான் தமிழர் யாரு, திராவிட யாரு, வெங்கடன் வந்தவங்க யாரு, உள்ள இருக்கிறவங்க யாரு, என்னன்றதே தெரியலையே. சாதிக்குள்ளே மூழ்கி கிடப்பது, மதத்துக்குள்ளே மூழ்கி கிடப்பது, இவர்களுக்கு தானே நாம் வாக்கு செலுத்தி இருக்கிறோம். ஒரு முறையால் நேர்மையான நிர்வாகம், அவருடைய கொள்கையிலிருந்து பின்வாங்காத தன்மை, இவற்றையெல்லாம் நான் சிந்தித்ததுண்டா? மக்களுடைய வைப்பணத்தை மக்களுக்கே செலவு செய்யணும் என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? சாராய கடை நடத்தித்தான் நாடு நடத்தணும்னா எவ்வளவு பெரிய கேவலம். இப்ப பாருங்க, அந்த இடத்துல ஒரு 50 பேர் நம்ம அண்ணன் தான், நம்ம சித்தப்பா பெரியப்பா தான், ஒரு நோட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பேனா பென்சில் எடுத்துக்கிட்டு வீதியா போறாங்க. என்னத்துக்கு போறாங்க தெரியுமா? எத்தனை குடிசை வீடு இருக்கு, நம்ம இந்த 2 ஆண்டுல ஜெயிச்சு அந்த குடிசை வீடுகள் எல்லாம் மாத்தி கொடுத்துடலாம் அப்படின்னா? இல்லைங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவையில்லாம கள்ள சாராய விற்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சிருந்த ஒரு கள்ள சாராய வியாபாரி ஓடிட்டாராம். எங்க ஓடி இருக்காரு தெரியுமா? மனம் திருந்தியவர்களுக்கு ஐயா முத்துசாமி அமைச்சர் அவர்கள் 50,000 காசு கொடுக்குறாங்களாங்க, 50,000 ஊக்கத்தொகை. நீங்க கள்ள சாராயம் காய்ச்சிட்டு போலீஸ பிடிபட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் சொல்றீங்க நான் மனம் திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐயா திராவிட மாடல் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் 50,000 ஊக்கத்தொகை கொடுக்குறார். யாருக்கு? கள்ள சாராய வியாபாரிக்கு. சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபா. 108 ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போய் ஒரு உயிரை காப்பாத்த போய் அந்த ஓட்டுநர் இறந்துட்டார், அவருக்கு எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா. நம்ம வீட்டுல ஒரு 5 லட்சம் ரூபா கடன் இருந்தா நம்மளும் வந்து போய் கள்ள குடிச்சு போனோம்ல, வேலை முடிச்சு. நேற்று தானே கள்ள குடிச்சு 68 குடும்பங்கள் தாலி எடுத்து நடுறதுல நிற்கு. மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு ஒரு வார்த்தை சொன்னாங்க, தமிழ்நாட்டை இளைஞர்கள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அழுதாங்க. இன்னைக்கு எங்க போயிட்டாங்க? இந்த 68 குடும்பங்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, நாங்க பெரிய சாராய வியாபாரி, எங்களை தாண்டி ஒருத்தர் விற்கிதான், அவனை கண்டிக்க வேண்டியது அப்படின்னு பேசலையே. சாராய நிக்கிறவங்க வீட்டுல நாம பொண்ணு கொடுப்போமா? ஆனா சாராய நிக்கிறவங்க நாட்டை கொடுத்து வச்சிருக்கோம். படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் குடிக்கின்ற பிள்ளையா மாத்தி வீதிக்கு வீதி டாஸ்மார் கடைகளை திறந்து வச்சு உங்க வீட்டு பிள்ளைங்க தான் நாசமாக போய் கொண்டிருக்காங்க. இங்க போய் கணக்கு எடுத்துட்டு இருக்காங்களே, தெருவிளக்கு எரியலன்னா கணக்கு எடுக்கிறாங்க. உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு, எத்தனை நம்பர், எத்தனை தலை அறிவிச்சிருந்தவர்களை ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? சாதாரணமா பொதுத் தேர்தலா இருந்தா 500, அதுலயும் யார் எதிர்கட்சி வலுவா நிக்கிறாங்களோ அதை பொறுத்து 1000. இப்ப இடைத்தேர்தல் ஏற்கனவே ஈரோட்டில் கொண்டு போய் மண்டபத்தில் அரைச்சு வச்சு பிரியாணி கொடுத்து ஆண்களுக்கு கோட்டை கொடுத்து டூர்லாம் கூட்டு போனாங்க. கொடைக்கானல் கூட்டு போய் அங்கிருந்து கொண்டு வந்து நேரம் இறக்கி என்ன வச்சாங்க. இப்ப எங்க என்ன பிராணம் தெரியல. உண்மையா சொல்லணும் அப்படின்னா இந்த 5000 வரும், எத்தனை குழுவுக்கு லோன் எடுப்பீங்க? அந்த 5000 வாங்கி 7 குழுவுல லோன் எடுத்த அம்மாலா என்ன செய்ய போறீங்க? இந்த மாத்தம் எங்க இருந்து வரும்? 3 ஆண்டு கால மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி இருந்தாரு, என்ன செஞ்சாரு? சாலை சரி பண்ணாரா? சாக்கடை குழாய்க்குள்ள ஓட விட்டுட்டாரா?
நல்ல கல்வி சான்றிதழ் அமைச்சு கொடுக்கிறார். 10,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்க அறிவிச்சிருந்தார்கள். நான் சொல்ல மரியாதைக்குரிய அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்களே சொன்ன 10,000 பள்ளிக்கூடங்கள் காசு இல்லாம மூடப்பட்டிருக்கிறது. ஆனா சாதாரண சத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்க எங்க இருந்து பணம் வந்தது? எங்க இருந்து வந்தது? பெண்களுக்கு 4,000 ரூபாய் எங்க இருந்து வருகிறது தெரியுமா? நீங்க எவ்வளவு குடிக்கீங்களோ அதை பொறுத்துதான் காசு. ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு ஒரு ஆண் குடிக்கிறார் கணக்கெடுப்பு சொல்லுது. ஒரு வீட்டில் ஒரு குடி நோயாளி இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அப்படி பார்த்தா மாசம் 12,000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். நம்மள்கிட்ட இருந்து வாங்கிட்டு 1,000 ரூபாயை திருப்பி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு கட்டமைப்பு பெண்களுக்கான ஒரு சம பங்கீடு கொடுத்ததுண்டா? எந்த கட்சியாவது திமுக பெண்ணியம் பேசும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கா? ஒரு இடைத்தேர்தல் நீங்க பொது தேர்தலை விட்டுருங்க. கூட்டணி வச்சுப்பாங்க. சட்டமன்றத்தில் யார் வரணும், அதாவது தமிழ்நாட்டை யார் ஆளணும், அதாவது நாடாளுமன்ற தேர்தல்னா இந்தியாவை யார் ஆளணும் அப்படின்றதுக்காக கட்சிகளோடு கூட்டணி வச்சிருப்பாங்க. நீங்க அப்பதான் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு இடைத்தேர்தல் கையில ஒரு பேனா, அந்த ரெட் இங்க், ப்ளூ இங்க், பிளாக் பென்சில். இப்ப ப்ளூ இங்க் எல்லாம் நமக்கு கன்ஃபார்ம் ஓட்டு. இந்த கருப்புல ஓட்டம் விடுறாங்க. அதுதான் வந்து 60 வயசுக்கு மேல எந்திரிச்சு வர முடியாதவங்க நம்ம தூக்கிட்டு போயிட்டா ஓட்டு போடுங்க. என்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், என்ன ஒரு டெக்னாலஜி! இந்த ஏழைகளை நீங்க ஆட்சி நிர்வாகத்துல காட்டியிருந்தீங்கன்னா நாங்களே அந்த பொருள் நிக்க போறோம். களவாடுறதுக்குன்னு ஒரு குரூப் ஐஏஎஸ் கமிட்டி மாதிரி வச்சு களவாடுறது எவ்வளவு கேவலம் தெரியுமா? ஐயா உங்க வீட்டு பிள்ளைக்காக தான் பேசுறேன், நாளைக்கு உன் வீட்டு பிள்ளை குடிச்சு ரோட்ல கிடக்க கூடாதுன்றதுக்காக தான் பேசுறேன். ஒரு சாராய வியாபாரிக்கு ஓட்ட பாட்டு வச்சுட்டு நாட்டு நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. 1,5,000,000,000 கடன் தமிழ்நாட்டோட கடன். உங்க தலையில 2,00,000, நீங்க பண்ண தப்பால எங்க தலையிலும் 2,00,000. நீங்க பண்ண தப்பால சாதியை ஒழிச்சுதான் சொல்ல முடியுமா இவங்களால? அப்புறம் எப்படி குடிநீர் தொட்டியில மலத்தை கலக்குறான்? ஏன் சாதி மாத்தி ஆட்களை நிப்பாட்டுறீங்க? பதில் சொல்ல முடியுமா உங்களால? இத்தனை ஆண்டு காலத்துல சாதியை ஒழிக்க முடியல, பெண்களுக்கான சம பங்கீடு கொடுக்க முடியல. ஒரே ஒரு கிராமத்தையாவது குடிசைகளே இல்லாத பகுதியாக 35 ஆண்டு ஆட்சி நிர்வாகத்துல மாத்திருக்கா திராவிட முன்னேற்ற கழகம்? என்ன மாத்திருக்கு? 65-68 குடும்பம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில நிற்கதையா நிக்கிற, யாருமே இல்லாத ஏழைகளாக அந்த பிள்ளைகள் அனாதையா நிக்கிற, தகப்பன் இல்லாத பிள்ளையா நிக்கிற, தாய் இல்லாத பிள்ளையா நிக்கிற. இந்த சாராய வியாபாரிகளுக்கு தான் மீண்டும் உங்களுடைய வாக்கா முடிவு செய்யுங்க. நாங்கள் பணம் கொடுக்க போறதில்லை. மொத்தமாக ஏமாத்துற கூட்டங்க. இந்த தேர்தல் அதிமுக பின்வாங்கிருச்சு. திமுக அராஜகம் செய்யும், ஏமாத்தித்தான் ஓட்டு போட வைக்கும், காசை கொடுக்கும், ஈரோட்டில் செஞ்ச மாதிரி இங்கேயும் செய்யும், அதனால நான் இதை நிக்கல அப்படின்னு பின்வாங்கிட்டார். ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து 2வது வாரத்தில் கூடிய மைக் சிம்மம், அவங்க ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், ஒரு தானே ஒரு கிளினிக் வச்சு உட்காந்து ஒரு நாளைக்கு 5,000-10,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு மருத்துவர், எம்டி படித்த மருத்துவர், அதை விட்டுட்டு சமூகத்தை சீர்படுத்துவதற்கு பேர் தான் மருத்துவம் என்பதற்காகவே களத்தில் நிற்கிறார். சந்தமரன் சீமானின் தங்கச்சி, என்னுடைய அன்பு சகோதரி மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நாங்கள் இதை இப்போ பேன வீட்டு வர்றாங்க பேர் அந்த மாதிரி கிடையாது. எந்நேரமும் உங்களோட நிற்போம். ஏன்னா அங்கிருந்து வந்த பிள்ளைங்க நாங்கள், அங்கிருந்து 15 இன்னோவா கார் வருதுங்க ஒரு முட்டு சந்துக்குள்ள திருப்பறது. அது முட்டு சந்தனே எங்களுக்கு தெரியல, அங்க திருப்பறதுக்கு இடம் இல்ல. போய் 15 ரிவர்ஸ் வருது. ரிவர்ஸ் வந்தா பின்னாடி ஒரு வீடு, திருப்பம் உள்ள 14 கார் லாக் ஆகி நின்றுச்சு. அப்புறம் ஏதோ காவல்துறை வந்து பாவம் பார்த்து எடுத்து விட்டுருக்காங்க. அப்ப ஒரு ஒரு போய் கேட்கிறாரு, ஏங்க இது உள்ள விட்டீங்க, இது முட்டு சந்தன் தெரியாதா உங்களுக்கு? முன்ன பின்ன வந்திருந்தா தான் தெரியும், செத்தா தான் சுடுகாடு தெரியும், இல்லையா? அப்படி தெரியும். தமிழக தெருவுக்குள்ள வர்றது இல்ல, போறது இல்ல, ஓட்டு கேட்கறது இல்ல. மக்களை வேட்பாளர் சந்திக்கவே தேவை இல்லைங்க. இப்ப சந்திக்கவே தேவையில்ல. ஒன்லி அவங்க வந்து யூபிஐ ஐடி கேட்கறாங்க. இப்போ உங்களோட ஜிபே நம்பர் கொடுத்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடும். டிஜிட்டல் இந்தியா. ஐயா மோடிக்கு நீங்களுக்கு ஒரு பெரிய லிங்க், டிஜிட்டல் இந்தியா. நீ இப்ப காசு வாங்கலாம், நைட்ல வந்து இந்த கோழி பிடிக்கிறவங்க மாதிரிலாம் வர்றது இல்லை. இப்போ இப்ப இந்த கணக்கு எடுத்துட்டு போறாங்கல்ல, உங்க போன் நம்பர் அதில் குறிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க ஓட்டு போட்டாலும் போகலாம், ஜிபேல கிரெடிட் ஆயிடுங்க. அதனால அதை வாங்கிட்டு மைக்கு போட்டுருங்க, போட்டுருங்க. எல்லாம் களவாண்ட காசு, ஊரடிச்சு உலையில போட்ட காசு, மணல் குவாரி நடத்தி சம்பாதிச்ச காசு, கள்ளச்சாராயம் வித்த காசு, வீட்டு காசு, பொய்ய காசு, புரட்டு காசு, எல்லாம் நம்ம காசு தான். அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சரியானவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. ஓட்டு பெட்டியில 2வது பட்டன்
நாளை இருந்து இரண்டாவது நீங்க செலுத்துகின்ற வாக்கு நாளை தலைமுறைக்குள்ளே காக்கும். நம்ம இங்க இங்க உங்களுக்கு வந்து காராக்கரை மூடிட்டு பெரியப்பா இந்த ஊருடைய கடைசி என்று உங்களுக்கு ஒரு கல்லுகளை திறந்து வச்சு மிகப்பெரிய மேம்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, குடிசைகளே இல்லாத பகுதியாக மாற்றி தந்து, சரியான சாலை, நல்ல கல்வி நிலையங்கள், நல்ல மருத்துவம், தூய குடிநீர் என்று எல்லாரும் கிடைக்க ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. மைக்கு சின்னம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சி. நீங்கள் செலுத்துகின்ற வாக்கு நாளை தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்வை காக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.